हाई फ्रेंड्स वीडियो नाम पाक इतना मुख्य तक अब वीडियो पाकपो तमान मुख्य तक अलीनाटा नाम वीडियो नाम पाकपो वीडियो को चेनल इतव सब्सक्रेबा सब्सक्रेबिको कोरोना तடுப்பு பணி மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பது பற்றி முதல்வர் இபிஎஸ் நாளை வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் மாவட்ட கலெக்டர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். 10ஆம் வகுப்புக்கு மொழி பாடங்கள் இல்லாமல் முக்கிய பாடங்களுக்கு மட்டும் தேர்வு நடத்தலாமா என்பது குறித்து பள்ளி கல்வித்துறை ஆலோசித்து வருகிறது. பெரும்பாலான ஆசிரியர்கள் தேர்வை ரத்து செய்யாமல் ஜூன் மாதம் நடத்தலாம் என கூறியுள்ளனர். कोरोना நோயின் தீவிரம் பற்றி அறியாமல் மக்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கின்றனர். பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே நோய் தொற்று பரவலை தடுக்க முடியும். காய்கறி சந்தைகளில் மக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை அகலவிடப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக அரசு அறிவித்துள்ளது. அகலவிலைப்படி நிலுவை தொகை வழங்குவதும் அடுத்த ஆண்டு ஜூன் 30 வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை வியாபாரிகள் இருவருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இதன் காரணமாக மொத்தம் உள்ள 3100 கடைகளில் 600 மொத்த விலை கடைகளை மட்டுமே செயல்பட சென்னை மாநகராட்சி அனுமதித்துள்ளது. ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறும் வகையில் புதிய செயலி திருச்சியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நிஸ்கேர் என்ற பெயர் கொண்ட இந்த செயலியில் 24 மணி நேரம் வீடியோ ஆடியோ டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக மருத்துவர்களை தொடர்பு கொள்ளலாம். கொரோனா தொற்றை எதிர்த்து போராட செப்டம்பர் மாத இறுதிக்குள் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படலாம் எனவும் அதன் விலை சுமார் 1000 ரூபாய் இருக்கலாம் எனவும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி நடத்திய முதல்வர்களுடனான ஆலோசனை கூட்டம் இந்தியில் நடைபெற்றதால் அனைவருமே இந்தியில் பேசியதால் எதுவுமே தமக்கு புரியவே இல்லை என மிசோரம் மாநில முதல்வர் ஆதங்கப்பட்டார். அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் பொது வருங்கால வைப்பு நிதிக்கு ஜனவரி 1 முதல் மார்ச் 31 வரை 7.9% வட்டி வழங்கப்பட்டது. ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை வட்டி விகிதத்தை 7.1% நிர்ணயம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஊரடங்கால் மக்கள் வீட்டுக்குள் முடங்கிய நிலையில் இலவச இணையதள வசதி கோரிய வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆந்திராவில் ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் எம்பியின் குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. கிருமி நாசினிகளை ஊசி மூலம் செலுத்தி கொரோனாவை அழிக்க முயற்சிக்கலாம் என்ற ஆபத்தான பரிந்துரையை செய்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது அவற்றை மக்கள் தவறாக பயன்படுத்தினால் தான் பொறுப்பேற்க முடியாது என தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டதால் 400,000 பேர் தங்கள் பணிகளுக்கு இன்று சென்றுள்ளனர். மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகின்றனர். நோய் தொற்று பாதிப்பை கண்டறிந்தவுடன் தங்களது நாட்டில் ஊரடங்கை அமல்படுத்திய நாட்டின் எல்லைகளை மூடி கொரோனாவை முற்றிலும் கட்டுப்படுத்தி உள்ள நியூசிலாந்து பிரதமரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். இந்தியாவில் நோய் தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தாலும் சிக்கிம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, கோவா ஆகிய 6 மாநிலங்களில் நோய் தொற்று பாதிப்பு இல்லை. இதனால் இந்தியாவில் நோய் தொற்று இல்லாத மாநிலங்கள் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. ரஷ்யா, பெரு, சவுதி அரேபியா உட்பட மேலும் 14 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நுழைவதற்கு ஜப்பான் தடை விதித்துள்ளது. இந்த தடை மே இறுதி வரை நீட்டிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் கொரோனாவை எதிர்த்து போராடும் டாக்டர்களில் 7 பேரில் ஒருவர் இந்தியர் என அமெரிக்காவில் பணிபுரியும் இந்திய வம்சாவளி டாக்டர்கள் சங்க தலைவர் டாக்டர் சுரேஷ் ரெட்டி கூறியுள்ளார். சீனாவின் கொரோனா சோதனை கருவிகள் ஆர்டர் ரத்து செய்யப்பட்டு உள்ளது. 1 ரூபாயை கூட இறக்க மாட்டோம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
இந்த சோதனை கருவிகள் குறைவான செயல்திறன் கொண்டவை என்று அறியப்பட்டு உள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொரோனா தடுப்பு பணி மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பதை பற்றி நாளை முதல்வர் வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். பத்தாம் வகுப்பு தேர்வு வந்து ஜூன் மாதம் நடத்தப்படலாம் என்று ஆலோசித்து வருகிறார்கள். ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறும் வகையில் வந்து நிஸ்கேர் என்ற புதிய ஆப் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 24 மணி நம்ம வந்து வீடியோ ஆடியோ டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக மருத்துவர்களை தொடர்பு கொள்ளலாம். கொரோனா தடுப்பூசி வந்து செப்டம்பர் மாத இறுதிக்குள் கண்டுபிடிக்கப்படும். அதோட விலை வந்து 1000 ரூபாய் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசாங்க ஊழியரிடம் பிடித்தம் செய்யப்படும் பிஎஃப் அமௌண்ட் வந்து 7.9% 7.1% வந்து குறைச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஊரடங்கு வந்து தளர்த்தப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் வந்து திரும்பியுள்ளார்கள். அந்த பிரதமரை வந்து பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். அமெரிக்காவில் கொரோனாவை எதிர்த்து போராடும் டாக்டர்களை 7 பேர்ல ஒரு இந்திய டாக்டர் பணிபுரிகிறார் என்ற மாதிரி இந்திய வம்சாவளி டாக்டர்கள் வந்து சங்க தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.